ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான் வந்து இருக்க போகுது. ஏன்னா நம்ம சேனலில் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது வந்து ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரேஞ்ச் பற்றி நான் சொல்கிற டிப்ஸ், நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிவ்யூ வந்து நிறையா பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுவும் நம்ம சேனலில் வந்து நான் கண்டினியூஸாக என்னோடய பிளாக்ஸ்லையும் சரி டெடிக்கேட்டடாக வீடியோஸாகவும் நான் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். நான் என்ன யூஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு நான் இது யூஸ் பண்ணி நான் ஓவர் கம் பண்ணேன்றது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஆனஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ரிவ்யூ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் அப்படின்னு நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன். இந்த டீஹைட்ரேஷன் அப்படின்றது வந்து ஸ்கின்ல ஹேர்ல ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னோட ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் நான் நிறையா சொல்லியிருக்கேன். என்னோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின், அதுவும் இந்த டைம்ல விண்டர் டைம்லலாம் ரொம்ப ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டீஹைட்ரேஷன் இருக்குது அப்படின்னா ஸ்கின் வந்து எப்போவுமே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும், அந்த ஸ்மூத்தாக ஃப்ளஃபியாக நல்ல வந்து சாஃப்டாக அந்த மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரியான ஸ்கின் தான் நமக்கு வந்து நல்ல ஹெல்தி ஸ்கின்னாக இருக்கும். அப்போ தான் உங்களோட ஸ்கின் வந்து நல்லா நீங்கள் மெயின்டெயினும் பண்ண முடியும். இந்த டீஹைட்ரேஷன், மாய்ஸ்சர் இதை பற்றிலாம் பேசுகிறப்ப என்னோட மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு வர்றது என்னோட ஃபேவரட் இன்க்ரீடியன்ட்னு கூட வந்து சொல்லலாம், ஹைலரோனிக் ஆசிட். இந்த ஹைலரோனிக் ஆசிட் பற்றி நீங்கள் நிறையா பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஸ்கின் கேரில் ஹேர் கேரில் இப்போ வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஏன்னா அதோட கெப்பாசிட்டி, அதோட தன்மை வந்து அப்படி. ஏன்னா அதை நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். எனக்கு வந்து என்னோட ஸ்கின்ல நான் ட்ரைனஸ் அப்படின்ற ஒரு மேஜர் இஷ்யூவாக நான் வந்து ஃபேஸ் பண்ண என்னோட டெர்மட்டாலஜி சஜஸ்ட் பண்றது இந்த ஹைலரோனிக் ஆசிட் இன்கிரீடியன்ட் தான். இது வந்து எனக்கு தனியாவே லாரியல் பாரிஸ்ல ஹைலரோனிக் ஆசிட் சீரமாக கிடைச்சிது. அது வந்து என்னோட ஸ்கின் கேரில் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருந்தது. ஏன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த டைம், எனக்கு அந்த இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரை ஆகி இப்படி தொட்டு பார்த்தாலே வர வரன்னு இருக்கும். இந்த மாதிரி என்னோட ஸ்கின் வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கவே இருக்காது, அப்படி தொட்டாலே ஒரு மாதிரி வர வர வரன்னு ரஃப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு பெரிய ஒரு சொல்யூஷனாக நான் அதை வந்து பார்த்தேன். இந்த ஹைலரோனிக் ஆசிடை வந்து நம்ம ஒரு சூப்பர் இன்கிரீடியன்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த ஹெச்சி அப்படின்றது ஒரு மாலிகுல், இதுக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு தன்மை இருக்குது. அதாவது தன்னோட ஓன் வெயிட்டை வந்து தண்ணியில் 1000 மடங்கு ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. இன்னும் சிம்பிளர் வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா தண்ணியை வந்து அட்ராக்ட் பண்ணும், தன்னோட சுற்றி சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த தண்ணியை வந்து அட்ராக்ட் பண்ணும், மாய்ஸ்சரை வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து நமக்கு இன்டர்ன் நம்ம ஹேரில் யூஸ் பண்ணுறோமோ, ஸ்கின்ல யூஸ் பண்ணுறோமோ, எங்கே இந்த இன்கிரீடியண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல அந்த மாய்ஸ்சரை வந்து ரீட்டெயின் பண்ணுறதுக்கு இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி வந்து ஸ்கின்ல இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் டீஹைட்ரேஷனால ஃபேஸ் பண்ணுறோமோ அதே ப்ராப்ளம்ஸ் வந்து சிமிலராக நம்மளோட ஹேர்லையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நமக்கு ஹேரில் டீஹைட்ரேஷன் இருக்கிறப்போ உங்களுக்கு ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும், ஃப்ரிஸியாக ஆகிடும், சாஃப்டாகவே வந்து இருக்காது, ரொம்ப ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அந்த ஸ்ட்ராண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அப்போ நான் வந்து நான் ட்ரீம் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம், இந்த ஹைலரோனிக் ஆசிட் இதே மாதிரி ஒரு ரேஞ்ச் வந்து நமக்கு ஹேர் கேர்லையும் கிடச்சிதுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் லாரியல் பாரிஸ் வந்து ஃபைனலாக அந்த ஹைலரான் மாய்ஸ்சர் ரேஞ்ச், அதாவது ஹேர் கேர் ரேஞ்சும் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்த உடனே எனக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் ஸ்கின் கேரில் அது வந்து என்ன மாதிரி ஒரு மேஜிக் பண்ணுச்சோ அதே மேஜிக் வந்து இது ஹேர் கேர்லையும் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஹைலரோனிக் ஆசிட் யூஸ் பண்ணி இந்த கம்ப்ளீட் ஹேர் கேர் ரேஞ்ச் வந்து லாரியல் பாரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இது ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும். நீங்கள் வந்து டீஹைட்ரேட்டட், டல், அதுக்கப்புறமா ஃப்ரிஸி ஹேர், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக காட்டுறேன். இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். லாரியல் பாரிஸோட ஹைலரான் மாய்ஸ்சர் ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் ஃபில்லிங் ஷாம்பு, நெக்ஸ்ட் ஒன் வந்து மாய்ஸ்சர் சீலிங் கண்டிஷ்னர், தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரா ஃபில்லிங் நைட் க்ரீம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரிய வைக்கிறதுக்கு ஒரு குட்டி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ண போகிறேன். என்னோட ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1 ஸ்ட்ராண்டில் நான் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஹேர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதே இன்னொரு ஹேர் ஸ்ட்ராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலரோனிக் ஆசிட் சீரம், அதாவது நான் என்னோடய ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கிற சீரமை வந்து இதில் போட்டு காட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு 2 ஸ்டாண்டும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது அப்படின்றத வந்து பாருங்க. இப்போ இந்த சைடில் வந்து வாட்டர் மட்டும் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ இன்னொரு ஹேர் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாரியல் பாரிஸ்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஹைலரோனிக் சீரமாக நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் கொஞ்சமாக எடுத்து இந்த ஹேர் ஸ்டாண்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களோட ஹேரில் வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு விட்டுருங்க. அப்ளை பண்ணும்போதே தெரியும் இது எந்த அளவுக்கு வந்து ஷைனியாக இருக்குது பாருங்கள். இந்த ஹேரு
நான் இந்த இடத்துல தான் இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு ரஃபாக தான் வந்து இருக்குது, அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இல்லை. தொட்டு பார்த்தாலே எனக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது இந்த ஹேரு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிஸியாக தான் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரிஸியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. பட் இந்த சீரமையும் நம்ம வந்து அப்படியே ஃபுல் ஹேர்லேயும் அப்ளை பண்ண முடியாது. இது வந்து நான் இப்போதைக்கு ஃபேஸில் தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து இந்த குட்டி எக்ஸ்பெரிமெண்ட், வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செஞ்சு காட்டினேன். லாரியல் பாரிஸோட இந்த ஹைலரான் மாய்ஸ்சர் ரேஞ்சில் இருக்கிற இந்த மூணு ப்ராடக்ட்ஸையும் சேர்த்து யூஸ் பண்ணுறப்ப தான் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லஸ்ட்டாக ஃபீல் பண்ண முடியும். இந்த ரேஞ்சோட பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் அந்த மூணு ப்ராடக்ட்ஸை சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 72 hours, அதாவது 3 days, இது உங்களோட ஹேரில் வந்து அந்த மாய்ஸ்சரை அப்படியே லாக் பண்ணிடும். அதை நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணாலே நமக்கு மோஸ்ட்லி சில பேருக்கு ட்ரை ஹேர் இருக்கிறவங்களுக்கு அன்றைக்கே வந்து ஹேர் ட்ரை ஆகிடும், நெக்ஸ்ட் டேலாம் சான்ஸே இல்லை நமக்கு வந்து ஹேர் அப்படியே ஃப்ரிஸியாக ஆகிடும். பட் இது வந்து உங்களுக்கு 3 days நம்ம ஹேரில் வந்து அந்த மாய்ஸ்சரை லாக் பண்ணதுன்னா பார்த்துக்கோங்க, அதோட எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சர் ஃபில்லிங் ஷாம்பு, இது வந்து உங்களோட ஹேரை நல்லா ரீப்ளம்ப் பண்ணி நல்ல ஒரு லாங் லாஸ்டிங் ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும். உங்களோட ஹேரை வந்து லைட் வெயிட்டாக சூப்பர் பவுன்சியாக இது வந்து ஆக்கிடும். இதை வந்து லைட்டாக ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மாய்ஸ்சர் சீலிங் கண்டிஷனர் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேரை வந்து நல்லா அந்த டீடேங்கிள் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாய்ஸ்சர் வந்து நல்லா லாக் பண்ணி ஹேரை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனியாக வந்து வச்சுக்கும். பிரேக்கேஜையும் இது வந்து நல்லா அவாய்ட் பண்ணிடும். ஸோ இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இது வந்து நீங்கள் ஸ்கால்பில் அப்ளை பண்ணாமல் நம்மளோட ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸில் தான் வந்து அப்ளை பண்ணணும். ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸில் வந்து மேலேருந்து ஆரம்பித்து டிப் ஆஃப் த ஹேர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட்டாக இந்த ஹைலரான் மாய்ஸ்சர் ரேஞ்சில் நம்ம அப்ளை பண்ண போகிறது இந்த ஹைட்ரா ஃபில்லிங் நைட் க்ரீம் தான். இது வந்து 4 times ஜாஸ்தியாக உங்களுக்கு ஹேருக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கும், சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது வந்து நம்ம ஹேரோட லென்த்தில் தான் வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி க்ரீம்ஸ்லாம் அப்ளை பண்ணால் ஹேரை வந்து வாஷ் பண்ணுவோம், ரின்ஸ் பண்ணுவோம். பட் இது வந்து ஒரு லீவின் க்ரீம், இதை நீங்கள் அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணிட்டு விட்டுடலாம். ஓவர் நைட் உங்களோட கியூட்டிகல்ஸை இது வந்து சீல் பண்ணும், ஹேரை வந்து ட்ரையே ஆக விடாமல் அந்த டீஹைட்ரேஷனுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் இது வந்து கொடுக்கும். இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு படுத்துக்கலாம். காலையில் எந்திரிச்சு வாஷ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த மூணு ரேஞ்சும் நீங்கள் சேர்ந்து யூஸ் பண்ணுறப்போ டெஃபினட்டாக நீங்கள் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்பீங்க. ரெகுலராக யூஸ் பண்ண பண்ணால் உங்களோட ஹேரில் அந்த டீஹைட்ரேஷன் ப்ராப்ளமே இருக்காது. நல்ல மாய்ஸ்சரை வந்து உங்களோட ஹேரில் சீல் பண்ணி உங்களுக்கு சூப்பர் சாஃப்ட் ஹெல்த்தியான ஹேரை வந்து இந்த ரேஞ்ச் கண்டிப்பாக கொடுக்கும். என்னோட ஹேர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு, அப்படியே பல பலப்பலன்னு மின்னுது. நம்ம வந்து ஒரு ஹேர் ஸ்பா எடுத்துக்கிட்ட ஒரு எஃபெக்ட் தான் எனக்கு வந்து கிடச்சிது. நான் இதெல்லாம் பார்லர் போயிட்டு பண்ணவே இல்லை, நான் ரெகுலராக வீட்லேயே தான் இதை வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நல்ல எஃபெக்ட் வந்து கொடுக்குது. ஹைலரானிக் ஆசிடை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு லாரியல் பாரிஸ் லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ஹைலரான் மாய்ஸ்சர் ரேஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு சொல்லுங்கள். இதை வந்து நான் டீட்டெயிலாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு டீஹைட்ரேஷனுக்கு ஒரு சொல்யூஷனாக மட்டும் இல்லாமல் ஹேருக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுத்து ஹேரை வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக ஷைனியராக நல்லா பவுன்சியாக வந்து வச்சுக்கும். ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைலரானிக் ஆசிட் எப்படி வந்து லைட் வெயிட்டாக இருக்கோ அதே மாதிரி உங்களோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஹெவியாக இல்லாமல் அப்படியே லைட் வெயிட்டாக பூ மாதிரி வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்றைக்கே இந்த ஹைலரான் ரேஞ்சை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரேஞ்சோட லிங்க்ஸ், ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான, ஹாப்பியான ப்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.